I welcome you to the channel Syntax Plus. Model English sentences irukkira videos indha channel la paakringa. Ovvoru sentence ayum nalla observe pannite adhe maadhiri neenga adula irukkira verbs change panni ungalaude own sentences frame panni practice pannanum. So indha maadhiri practice panna tha effective ah irukum. என்ன பண்ணுறீங்க, வாங்கிட்டு வந்தாச்சா, சாப்பிட்டு பார்த்தீங்களா, வேலை முடிச்சிட்டிங்களா, யார்கிட்ட கேட்கணும், இந்த மாதிரி கேள்விகளுக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு ஒரு சின்ன இமேஜினேஷன். திஸ் இஸ் கால்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ். இந்த மாதிரி நம்மளாம் இமேஜின் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் டெவலப் ஆகும். இமேஜினரி சுச்சுவேஷனில் எப்படியெல்லாம் இங்கிலீஷில் பதில் சொல்லலாம். வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுறீங்க? ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க், நான் ஹோம்ஒர்க் செஞ்சிகிட்டு இருக்கேன். இந்த கொஸ்டின் வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது, அதாவது ஒரு வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்கோ அதே டென்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும். சம்டைம்ஸ் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அதாவது வேறு டென்ஸில் ஆன்சர் பண்ணலாம். வாட் ஆர் யூ டூயிங், ஐ எம் டூயிங் மை ஹோம்ஒர்க், நான் ஹோம்ஒர்க் செஞ்சிகிட்டு இருக்கேன். வி ஆர் குக்கிங், நாங்கள் குக் பண்ணி கொண்டே இருக்கிறோம். இப்போ இந்த யூ அப்படிங்கிற வேர்டு சிங்குலர் ப்ளூரல், அதாவது ஒருமை பன்மை, ஒருத்தர் இருந்தாலும் யூ தான், நிறைய பேர் இருந்தாலும் யூ தான். ஸோ நீ நீங்கள் ரெண்டையுமே அந்த யூங்கிற வேர்ட் குறிக்கும். ஐ டு நாட் டூ எனி திங், ஐ டு நாட் டூ, அந்த டூ நாட்டை டோன்ட் அப்படின்னு சொல்லுவோம் பேசுகிறப்ப. ஐ டோன்ட் டூ எனி திங், நான் எதுவுமே பண்ணல. வி ஆர் ஜஸ்ட் வாட்சிங் டெலிவிஷன், நாங்கள் சும்மா டிவி பார்த்துட்ருக்கோம். இன்னும் இந்த கேள்விக்கு எப்படியெல்லாம் பதில் சொல்லலாம் அப்படின்னு இமேஜின் பண்ணலாம். வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணுறீங்க? Doesn't he tell what we are doing? நாங்க என்ன பண்றோம்னு அவர் உங்ககிட்ட சொல்லலையா? Doesn't he tell what we are doing? நாங்க என்ன பண்றோம்னு அவர் உங்ககிட்ட சொல்லலையா? இப்படி எல்லாம் பேசுவோம். Why are you asking? எதுக்கு நீங்க கேக்குறீங்க? Why are you asking? I don't want to tell. நான் அதை சொல்ல விரும்பலை. What are you doing அப்படினு கேட்டா I don't want to tell. நான் சொல்ல மாட்டேன் அப்படினு சொல்றது. இன்னும் கொஞ்சம் கோவமா, It's not your business. It's none of your business. இது உங்களோட வேலை இல்லை. நான் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்குறது உங்களுடைய வேலையில். இது கொஞ்சம் கோபமாக சொல்கிறது. இட் இஸ் நன் ஆஃப் யுவர் பிஸ்னஸ். அடுத்த கேள்வி, ஹாவ் யூ பாட், பாயிண்ட் வந்தாச்சா? ஹாவ் யூ பாட் அண்ட் அரைவ், பாயிண்ட் வந்துட்டிங்களா? ஐ ஃபர்கட், ஐ ஃபர்கட், ரெண்டு டென்ஸ்லையும் சொல்லலாம். வாங்கிட்டு வர மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன், ஐ ஃபர்கட். எஸ் ஐ பாட், ஆமாம் நான் வாங்கிட்டேன். இது பாஸ்ட் டென்ஸில் இருக்குது ஆன்சர். க்வெஸ்சன் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். மேக்ஸிமம் கொஸ்டின் எந்த டென்ஸில் இருக்கோ அந்த டென்ஸில் தான் ஆன்சர் பண்ணணும். பட் சிச்சுவேஷன் பேஸில் நம்ம டென்ஸை மாற்றிக்கலாம். எஸ் ஐ பாட், வாங்கிட்டு வந்துட்டிங்களா, நான் எப்போவும் வாங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. யூ டிட் நாட் டெல் எனி திங், நீங்கள் எதுவுமே சொல்லலையே. டு யூ வாண்ட் மீ டு பை, நான் வாங்கி தரணுமா? ஃபியூ மோர் சென்டென்சஸ் பார்க்கலாம். வி பாட் ஆல்ரெடி, நாங்கள் ஏற்கனவே வாங்கிட்டோம். ஹாவ் யூ பாட், வாங்கிட்டு வந்தாச்சா? வி பாட் ஆல்ரெடி, நாங்கள் ஏற்கனவே வாங்கியிருந்தோம். வி ஹாவ் இனஃப், போதுமான அளவு நம்மகிட்ட இருக்குது, அதை வாங்க தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். வி ஹாவ் இனஃப். ஹவ் ஆஃபன் டூ யூ ஆஸ்க், ஆஃபன் அப்படின்னு வாசிக்கணும், அந்த டீ வந்து சைலண்ட். ஹவ் ஆஃபன் டூ யூ ஆஸ்க், ஆஃபன் அப்படின்னா மெனி டைம்ஸ்னு அர்த்தம். எத்தனை தடவை நீ கேட்ப? ஹவ் ஆஃபன் டூ யூ ஆஸ்க், க்வெஸ்சனில் இருக்கிற டென்ஸ் படி பார்த்தோம்னா கரெக்டான ஆன்சர் எஸ் ஐ ஹாவ் பாட், ஆமாம் நான் வாங்கிட்டேன். ஸோ ஹாவ் யூ பாட், எஸ் ஐ ஹாவ் பாட். அடுத்த கேள்வி, சாப்பிட்டு பார்த்தீங்களா? சாப்பிட்டு பார்த்தீங்களான்னா என்ன அர்த்தம்? டேஸ்ட் பார்த்தீங்களான்னு அர்த்தம். ஹாவ் யூ ஈட்டன் அப்படின்னா சாப்பிட்டீங்களா அப்படின்னு போயிடும், அர்த்தம் மாறிடும். டிட் யூ ஈட் அப்படின்னு கேட்க முடியாது, சாப்பிட்டீங்களாங்கிற அர்த்தம் வந்துடும். சாப்பிட்டு பார்த்தீங்களா அப்படின்னா டேஸ்ட் பார்த்தீங்களா. ஸோ டிட் யூ டேஸ்ட், ஹாவ் யூ டேஸ்டட், சாப்பிட்டு பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? எஸ் இட் இஸ் டேஸ்டி, ஆமாம் இது ருசியாக இருக்குது. எஸ் ஐ டேஸ்டட், ஆமாம் நான் ருசி பார்த்துட்டேன். எஸ் ஐ ஹாவ் டேஸ்டட். எஸ் ஐ டேஸ்டட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். எஸ் ஐ ஹாவ் டேஸ்டட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ ரெண்டு டென்ஸ்லையும் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இன்னும் சாப்பிட்டு பார்க்கல, நோ ஐ ஹாவ் நாட் டேஸ்டட் எட். எட் அப்படின்னா இன்னும், நோ ஐ ஹாவ் நாட் டேஸ்டட் எட், நோ ஐ டிட் நாட் டேஸ்ட், இல்லை நான் இன்னும் ருசி பார்க்கல. இன்னும் கொஞ்சம் இமேஜின் பண்ணுவோம், சாப்பிட்டு பார்த்தீங்களா, ஐ டோன்ட் லைக் திஸ், இது எனக்கு பிடிக்காது, அதனால் அதை சாப்பிட்டு பார்க்கல அப்படின்னு அர்த்தம். ஐ டோன்ட் லைக் திஸ், இது எனக்கு பிடிக்கலை, சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு இது பிடிக்கல, ஐ டோன்ட் லைக் திஸ். ஸோ ரெண்டு அர்த்தமும் இருக்குது. வி ஹாவ் டேஸ்டட் இட் பட் இட் இஸ் நாட் டேஸ்டி ஆஸ் வி எக்ஸ்பெக்டட், நாங்கள் ருசி பார்த்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, என்ன எதிர்பார்த்தோமோ அது இல்லை. வி ஹாவ் டேஸ்டட் இட்
but it is not tasty as we expected. Which one you are asking? எதை நீங்கள் கேட்குறீங்க? சாப்பிட்டு பார்த்தீங்களான்னு எதை நீங்கள் கேட்குறீங்க? இங்கே நிறைய ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்கு, எதை நீங்கள் கேட்குறீங்க? விச் ஒன் யூ ஆர் ஆஸ்கிங்? ஐ டேஸ்டட், திஸ் இஸ் ஃபைன். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், நல்லா இருக்கு, நான் ருசி பார்த்து விட்டேன், நன்றாக இருக்கிறது, ஐ டேஸ்டட். வேலை முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்போம். ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் ஒர்க்? டிட் யூ கம்ப்ளீட் ஒர்க்? ஹாவ் யூ கம்ப்ளீட்டட் ஒர்க் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் க்வெஸ்சன். டிட் யூ கம்ப்ளீட் ஒர்க்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கிற க்வெஸ்சன். வேலையை முடிச்சிட்டிங்களா? ஆமாம், நான் முடிச்சிட்டேன். எஸ் ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட். எஸ் வி ஹாவ் கம்ப்ளீட்டட். ஆமாம், நாங்கள் முடிச்சிட்டோம். ஐ ஹாவ் கம்ப்ளீட்டட், வி ஹாவ் கம்ப்ளீட்டட், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆன்சர் பண்ணியிருக்கிறோம். பாஸ்ட் டென்ஸ் இருந்துச்சுன்னா எஸ் ஐ கம்ப்ளீட்டட், எஸ் வி கம்ப்ளீட்டட், ஆமாம் நாங்கள் முடித்தோம். இன்னும் முடிக்கலை, வி ஹாவ் நாட் எட் கம்ப்ளீட்டட். அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் நாட் எட். நாட் எட் அப்படின்னா இன்னும் இல்லை, இன்னும் முடிக்கலைன்னு அர்த்தம். முடிக்க இன்னும் நிறைய இருக்குது. ஐ ஹாவ் மோர் டு கம்ப்ளீட். முடிக்க இன்னும் நிறையா வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆன்சர்ஸை இமேஜின் பண்ணலாம். வேலையை முடிச்சிட்டிங்களா? விச் ஒர்க்? எந்த வேலை? விச் ஒர்க் யூ ஆர் ஆஸ்கிங்? எந்த வேலையை கேட்குறீங்க? இப்படிலாம் நம்ம கேஷுவலாக கேட்போம் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம். வி கம்ப்ளீட்டட் எஸ்டர்டே இட் செல்ஃப். நாங்கள் நேத்தே முடிச்சிட்டோம். வி கம்ப்ளீட்டட் எஸ்டர்டே இட் செல்ஃப். எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, அதனால் அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். ஐ ஹாவ் சம் டவுட்ஸ், ஸோ ஐ ஹாவ் ஸ்டாப்டு. எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு, நல்லா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கேன். ஐ ஹாவ் சம் டவுட்ஸ், ஸோ ஐ ஹாவ் ஸ்டாப்டு. நான் யார்கிட்ட கேட்கணும்? டு ஹூம் ஐ ஆஸ்க்? டு ஹூம் வி ஆஸ்க்? நம்ம யார்கிட்ட கேட்கணும்? டு ஹூம் வி ஆஸ்க்? வினா நம்ம. டு ஹூம் அப்படின்னா யாரிடம். அதை நம்ம கேஷுவலாக பேசுகிற மாதிரி சொல்கிறப்ப யார்கிட்ட அப்படின்னு கேட்போம். ஸோ டு ஹூம் ஐ ஆஸ்க்? தெர் இஸ் நோ நீட் டு ஆஸ்க் எனி ஒன். யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையில்லையே, யாரிடமும் கேட்க வேண்டிய தேவையில்லை. தெர் இஸ் நோ நீட் டு ஆஸ்க் எனி ஒன். யூ ஆஸ்க் ஹிம். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க. யூ ஆஸ்க் ஹிம். ஐ டோன்ட் நோ ஹூம் டு ஆஸ்க். யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியல. ஐ டு நாட் நோ ஹூம் டு ஆஸ்க். இன்னும் கொஞ்சம் ஆன்சர்ஸை இமேஜின் பண்ணலாம். நான் யார்கிட்ட கேட்கணும்? கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஆல். எல்லார்கிட்ட இருந்தும் அனுமதி வாங்கவும், எல்லார்ட்டையும் பெர்மிஷன் கேளு. இந்த மாதிரி கெட் ஆஸ்க் அப்படின்னு வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்ஸாக இருந்துச்சுன்னா அது இம்பரேட்டிவாக இருக்கலாம், இம்பரேட்டிவ் சென்டென்ஸாக இருக்கலாம். கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஆல். இட் இஸ் மென்ஷன்டு இன் த ஃபார்ம். விண்ணப்பத்திலேயே யார்கிட்ட கேட்கணுங்கிறது குறிப்பிடப்பட்டுள்ளது. இட் இஸ் மென்ஷன்டு இன் த ஃபார்ம். டோன்ட் ஆஸ்க் எனி ஒன். யார்கிட்டையும் கேட்காத. டூ ஆஸ் பர் யுவர் விஷ். உனது விருப்பப்படி நீ செய். டூ ஆஸ் பர் யுவர் விஷ். டோன்ட் ஆஸ்க் எனி ஒன். இந்த சென்டென்சஸை எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணாமல் இதனுடைய ஸ்ட்ரக்சர், இது எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு வேறு வேலையை குறிக்கும் வார்த்தைகள், அதாவது வேர்ப்ஸ் மாற்றி உங்களுடைய ஓன் சென்டென்சஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறையா மாடல் இங்கிலீஷ் சென்டென்சஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.